வெல்கம் டு ஜிஜே ஃபார்மிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபீல்டில் ஃபுல் ஒர்க்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி என்ன வேலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கள்ள கொட்டை போடுற வேலை தாங்க. நம்ம பழைய காலத்து முறை மாதிரி மாட்டை கூப்பிட்டு மாட்டில் ஏர் ஓட்டி அப்படியே அதை ஒரு காலையிலேயே அப்படியே கொட்டை போட்டுட்டு போகிறதாங்க இன்றைக்கி அந்த ஃபுல் வேலையுமே. இன்னைக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கே ஒரு மணிக்கிட்ட ஆயிருன்னு நினைக்கிறேன். காலங்காத்தாலே பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கிட்ட வந்தாச்சு. கொட்டையெல்லாம் தூட்டு வந்து காட்டுகளை வச்சுட்டு மாட்டை வர சொல்லிடுச்சு. பார்த்திங்கன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா கொட்டை போட்டுட்டே இருக்காங்க. நம்மளுக்கு என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா அந்த வரப்பு சுற்றி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வாக்கியல் போடுற வேலை தான். ஏன்னா வந்து வரப்பு ஓரத்தில் வந்து கொட்டை போட வேணாம்னு சொல்லிடுச்சு. ஏன்னா காட்டை சுற்றி நடப்போம், அதனால் வந்து போட வேணாம்னு சொல்லிடுச்சு. இந்த வாக்கியலை போட்டுவிட்டோம்னா வந்து நம்ம தீவன காட்டுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம், அதனாலே வந்து போட வேலை ஆரம்பிச்சாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து கசப்பு கொட்டைன்னு சொல்லுவாங்க, நல்ல கொட்டைன்னு சொல்லுவாங்க. கசப்பு கொட்டைனா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து கடலக்காய் வந்து பச்சையாக இருக்கிற வரைக்கும் இருந்தால் வந்து நல்லா இருக்குங்க. அதே வந்து காஞ்சி போச்சுன்னா அந்த கொட்டை ஒழிச்சு சாப்பிட்டோம்னா வந்து கசப்படிக்க ஆரம்பிச்சுக்கும். அதே வந்து நல்ல கொட்டைங்கிறது காஞ்சாலும் சரிங்க, எத்தனை வருஷம் வச்சுருந்தாலும் சரிங்க, கசப்பே அடிக்காது. அதான் கசப்பு கொட்டைக்கும் இதுக்கான வித்தியாசமே. கசப்பு கொட்டை வந்து அதிகமாக வந்து எண்ணாட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்மளது வந்து நல்ல கொட்டையை வந்து உடச்சி வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா போட ஆரம்பித்தாச்சு. இது எப்படி போடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஏர்மாடு ஒரு இது போகுதுன்னா அதில் அப்படியே கள்ளக்கொட்டை போட்டு வருவாங்க. அடுத்து சுற்றி வரக்குள்ளே அதுக்கு பக்கத்தால் போகக்குள்ள இந்த ஓட்டின கள்ளக்கொட்டை இருக்கிறதுல மண் பார்த்திங்கன்னா மூடிட்டு வந்துடுங்க. இவ்வளோ தாங்க இவ்வளோ ப்ராசஸ்ஸு. எவ்வளவோ டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கள்ளக்கொட்டை வந்து டேக்ட்ரிலே போடுறாங்க தான். நம்மளுக்கு வந்து டேக்ட்ரி வரதுக்கு வழியில் அதனால் பார்த்திங்கன்னா வந்து மாட்டை கூப்பிட்டு போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த பார்த்திங்கன்னா வந்து போட்டு முடிச்சுட்டு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சொட்நீர் பைப் இழுத்துட்றாங்க. ஏன்னா சொட்நீர் பைப்பில் தான் வந்து பார் போட்டே வந்து தண்ணி பார்க்கலாம் தான். பார் போட்டு தண்ணி பச்சா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஒரு 2 டைம் பார்க்குற மாதிரி வரும். அதே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டா ஒரு 5 மணி நேரம் கிட்ட பார்க்குற மாதிரி வரும். சரி அதெல்லாம் எதுக்கு, அதனால சரி சொட்நீர் பைப்பே இருக்குல்ல, சொட்நீர் பைப்பே போட்டுடலாம். ஏன்னா சொட்நீர் பைப்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு விட்ற மாதிரி இருந்தால் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டால் அதே வந்து அப்படியே சிறைய போயிடும். அடுத்த நாள் அப்படியே சிறைய போயிடும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிலேருந்து போட்டுட்டு இருக்காங்க. மணி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 8:30 ஆச்சு. இதை போட்டு முடிக்கவே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்துக்கு மேலே முடிச்சிடும். அதே டேட்ரி இருந்தால் 1 to 1.5 மணி நேரம் போகுதுங்க போட்டு முடிக்கிறதுக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா வந்து வேலையை ஆரம்பிச்சிச்சு. 2 டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை நம்ம வெங்காயம் ஓட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொட்டாட்ரு விட்டு வெங்காயத்தை ஓட்டி விட்டோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து அவ்வளோ வந்து ஹீல்டு கிடைக்கல. விதை வெங்காயம் மட்டும்தான், எதுவுமே வந்து காசுக்கோசரம் போடல. அடுத்த டைம் வந்து விதைக்கோசரம் யூஸ் பண்ணிக்கலாம், விதைக்கோசரம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து சரியாக வரலங்க. அதோடய வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வேணால் லிங்க்கை கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அப்புறமேல் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 காட்டுக்கு மேலே போட்டு வந்துட்டாங்க. அப்படியே வந்து அடுத்தடுத்து அப்படியே போட்டு வந்தாங்கன்னா வேலை முடிஞ்சுங்க. உடனே வந்து சொட்நீர் பைப் இழுத்துட்றாங்க. ஏன்னா வந்து இந்த கள்ளக்கொட்டை வந்து முளைக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி விட மாட்டோம். அப்படி நம்ம சொட்நீர் பைப் இழுக்காமல் விட்டுட்டோம்னா முளைச்சி அதுக்கப்புறம் காட்டில் மிதிச்சோம்னா வந்து முளைப்பெல்லாம் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கையோட பார்த்திங்கன்னா வந்து சொட்நீர் பைப்பையும் இழுத்துட்டுற வேண்டியதான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து மழை வந்துருச்சுன்னா வந்து திருப்பி சொட்நீர் பைப் போட்டு வந்து இழுத்தோம்னா திருப்பி வந்து கள்ளக்கொட்டை முடிக்கிறது வந்து முளைப்பொடிஞ்சு போயிடும். 2 ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் கொஞ்சம் சலுப்பு பார்க்காம எல்லாத்தையும் இழுத்து போட்டுற வேண்டியதான் சொட்நீர் பைப்பை. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே போட்டு முடிச்சுட்டுற வேண்டியதான். அதுன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா கள்ளக்கொட்டை போகிற வேலையை ஆரம்பிக்கிட்டோம். நம்மளுக்கு என்ன வேலை பார்த்தீங்கன்னா இந்த வரப்பு சுற்றி பார்த்தீங்கன்னா வாக்கல் போகிற வேலைகளுக்கு தெரியுமா, அதுதாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் வந்து போட்டால் தான் வந்து ஏன்னா கரெக்டாக இருக்கும். அந்த இதிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து சுரக்கா ஒன்றுலான்னு பார்க்குறேன். அது என்னங்கிறது கள்ளக்கொட்டெலாம் முளைச்சதுக்கப்புறம் தான் என்ன இதுங்கிறது தெரியும். அவங்க பாட்டுக்கு அப்படியே போடுற வேலையை பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு என்ன இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க கள்ளக்கொட்டை போட்டு முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல்லாக காட்டில் தாங்க வேலை. இந்த சின்ன சின்ன வேலைங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்க வேண்டியதான். இந்த இதுக்கு வந்து வாக்கியல் போட்டு அடுத்து வந்து கீழக்கிற வயலுக்கும் போய் வந்து வாக்கியல் போட வேண்டியதான். அது என்ன அவங்க அப்படியே போட்டுட்டும் வந்துட்டாங்க. நம்மளுக்கு அது போக பார்த்திங்கன்னா அந்த சொட்நீர் பைப் தென்னை மரத்தை ஓரங்க தெரியுமா, அது இந்த பக்கம் கொஞ்சம் முன்னாடி வந்து செதுக்காமல் இருந்துச்சு. அதையும் பார்த்திங்கன்னா செதுக்கி மண் கட்டிகிட்டு இருக்கிறதாங்க வேலை. நான் இவங்க போட்டு முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து இதை எடுத்துகிட்டு வா அதை எடுத்துகிட்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போது போடுறதுக்கப்புறம் தண்ணி ஒரு பாட்டில் அது ஏன்னா வந்து ஃபீல்டில் வேலை செஞ்சாவே எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது தெரியுங்க. ஃபீல்டில் வேலை செய்கிறது கூட கஷ்டமாக தெரியாதுங்க. இங்கேருந்து ஃபீல்டுக்கு வந்துடுவோம், வேலை செஞ்சிட்ருப்போம், தண்ணி கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, வீட்டுக்கு போயிட்டு வரதாங்க ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 காட்டுக்கிட்ட வந்து போட்டுட்டு வந்துட்டாங்க மாடு. பார்த்திங்களா அது பாடுக்கு ஜாலியாக பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம சேனல் நடத்திக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு மேலே போகுதுங்க. நம்மளுக்கு கையெல்லாம் வலி எடுத்துச்சுங்க. சரி மம்பி கொண்டுன்னு பார்த்திங்கன்னா தென்னை மரத்து குருத்தில் வந்து சொறி விட்டோம். அது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்திங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கிட்ட ஆக போகுதுங்க. அதுனா ஒரு 17,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு. இதே மாதிரி சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேல்வெயில் போட்டு முடிக்கவே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் மேலே ஆகிடுச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா போட வர ஆரம்பிச்சாச்சு. அதே சேக்கில் நம்ம பார்த்திங்கன்னா வந்து சுற்றி வந்து வரப்போ வந்து போட்டு விட்டோம். இன்னும் அந்த
சைடு கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டு விட்டோம்னா வந்து வேலை முடிஞ்சு. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் போட்டு முடிக்க, கல்லக்கொட்டை போட்டு முடிக்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகி போயிடும் இந்த சொட்டையை போட்டு முடிக்க. அதுக்கப்புறம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா போட வேலை அமைச்சு தான் பார்த்திங்கன்னா மணி பார்த்திங்கன்னா 1:30 மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஏர்லாம் ஓட்டி முடிச்சுட்டு புதுசும் கட்டிட்டு வச்சுக்கோங்க பாருங்கள். 1, 2, 3, 4, 5 ரெண்டு ஏர் மாடு, ஒரு 3 பால் மாடு இருக்குது, அது பாட்டு ஜாலியாக மேய்ஞ்சிட்ருக்கு. சரி, அடுத்த நம்மளுக்கு சொட்டுநீர் பைப் இழுத்து போட வேண்டியது தான். கரம்பில் இந்த சொட்டுநீர் பைப்லாம் வந்து இழுத்துட்டு உள்ளே போட்டு தனித்தனியாக பிரித்து போட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிருங்க. இந்த சொட்டுநீர் பைப் என்ன ஒரு பிரச்சனைனா, சொட்டுநீர் பைப் எடுக்கிறதும் எடுத்து சுற்றி வைக்கிறதாங்க ஒரு பிரச்சனை. இது பார்த்திங்கன்னா கேட் வால் நம்மளுக்கு வந்து ப்ரெஷரில் ஓவரால் வந்து நம்மளுக்கு வந்து பிடுங்கிட்டே இருங்க, அது ஒரு பிரச்சனை. அதுக்கு ஒரு புது சொல்யூஷனாக வந்து கடையில் கேட்டதுக்கு இதை கொடுத்தாங்க. இது எப்படின்னா, ஒரு சைடு வந்து மர டைப் மாதிரி இருங்க, ஃபுல்லாக வந்து லாக் பண்ணிட்டோம்னா லாக் பண்ணிவிட்டு இந்த மஞ்சள் கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே வந்து கிளாக் வைஸில் வந்து டைட் பண்ணோம்னா வந்து டைட்டே இருங்க. அடுத்து எவ்வளோ தான் வந்து ப்ரெஷரே வந்தாலும் சரிங்க, 1:10 pressure, 1.5 pressure வந்தால் கூட பார்த்திங்கன்னா பிடுங்க போடுவாங்க. அந்த மாதிரி டெக்னிக் தான் நீ போட்டிருக்கோம், இது பிடுங்காருங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா நம்மளுக்கு மட்டும் என்ன ஏது தெரியுமா, டெஸ்ட் பண்ணால் தான் ஒன்று ஒன்றா தெரியும். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஓஸ்லாம் ஃபுல்லாக இழுத்து முடிச்சாச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா